வணக்கம். வீட்டில் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிற சில தவறுகள் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேற காரணமாக அமைஞ்சிடுது. இந்தந்த நாட்களில் இதை தான் செய்யணும்னு ஒரு வரைமுறை உண்டு. எந்த நாளில் எதை வேண்டுமானாலும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த நாள் இனிமையாக அமையிறது கிடையாது. வெள்ளிக்கிழமையில் மங்களகரமான பூஜை அறையில் விளக்கு ஏற்றினால்தான் லட்சுமி கடாட்சம் நிலைக்கும். அதற்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம விளக்கு ஏற்றிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நாள் பார்த்து செய்யாத இந்த இரண்டு காரியங்கள் நம் வீட்டிற்கு வரும் மகாலட்சுமியை வாசலோட திரும்பி போக செஞ்சிடுமா? அது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து செய்யும் சில விஷயங்கள் கூட தடுமாறுறது உண்டு. அப்படி இருக்க நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம வீட்டில் நம்ம செய்யற சில விஷயங்கள் எதிர்மறை அதிர்வலைகளை உண்டு பண்ணிடும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பணம் கொடுக்க கூடாது, 6 மணிக்கு மேல் வீட்டை கூட்டக்கூடாதுன்னு நேரத்திற்கு கூட காலவரையறை உண்டு. அதிகாலையில் எழுந்தால் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். இப்படி நேரம் மற்றும் காலம் பார்த்து நாம் செய்யும் சில விஷயங்கள் கூட நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நாளும் கோளும் நமக்கு செய்யாதது வேறு யார் செய்வார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியில் இருக்கிறது மாதிரி நம்ம நேரம் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தா கூட ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நேரம் நல்லா இல்லை அப்படின்னா கால் தடிக்க கூட கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. இந்த வகையில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வீட்டை ஒட்டடை அடித்தா வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி ஆனவள் வாசலோடு சென்று விடுவாள் அப்படிங்கிறது ஐதீகம் உண்டு. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மட்டுமல்ல ஏகாதசி, சதுர்த்தி, சஷ்டி, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய விரத தினங்களில் கூட வீட்டை ஒட்டடி அடிக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற குப்பைகளை அகற்றி இந்த நல்ல நாட்களில் வெளியில் வீசினால் செல்லப்போவது குப்பை மட்டும் அல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. விரதம் இருக்கிற நாட்களில் வீட்டை சுத்தம் செய்வது வீட்டில் இருக்கிற மகாலட்சுமியை அவமதிப்பதற்கு சமம். அதனால் நம்ம விரத நாட்களில் விரதம் இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் வீட்டை சுத்தம் செய்வதற்கு அந்த நாட்களை மட்டும் தவிர்த்திடணும். தினமும் கூட்டி பெருக்கும் பொழுதே சுவற்றில் இருக்கிற லேசான ஒட்டடைகளை தட்டி எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த நாட்கள் அல்லாத மற்ற நாட்களில் ஒட்டடை அடிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் குளியலறை மற்றும் கழிவறையை கட்டாயம் சுத்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நியதியும் உண்டு. வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் இவற்றை சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் இவற்றை சுத்தம் செய்தால் வந்த மகாலட்சுமி வீட்டோடு தங்காமல் வெளியில் சென்று விடுவாள்னு சொல்லுவாங்க. இதனால் குடும்பத்தில் வறுமையும் வருமான பற்றாக்குறையும் ஏற்படும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.